வணக்கம். தமிழர் செய்திகளுக்காக அட்சியா. மறைந்த தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களின் 116வது பிறந்தநாள் விழா காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூரில் கொண்டாடப்பட்டது. விழாவில் காமராஜர் ஆதித்தனார் கழக தலைவர் சிலம்பு சுரேஷ் கலந்து கொண்டு ஆதித்தனார் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். அதன் பின்பு அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்தில் அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அன்று மாலை நாகர்கோவிலில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஆதித்தனார் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் சிலம்பு சுரேஷ் பேசினார். அப்பொழுது அவர், சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், மத்திய மாநில அரசுகள் ஏழை மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும், நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகளை களைத்திட வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வினோபா ஸ்மைல், மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், கன்னியாகுமரி சட்டமன்ற பொறுப்பாளர் ராஜன், அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் துரை, நகர இளைஞரணி பாலாசிங், மதன், கண்ணன், ராஜ்குமார், மைத்தீன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.